ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் இதிலே கூட்டத்தை கூட்டிவிட்டு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வெளியில் சென்று விடுவோம். ஆனால் இதற்கு பின்னால் வருகின்ற விளைவுகளை எதிர்நோக்குவது இந்த கூட்டத்துக்கு வந்த மக்கள். ஆகையால் நீங்கள் முதலாவது உங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கு பின்னர் தான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரமாக இருக்கலாம். தேர்தல் வெற்றியோ தோல்வியோ அது எதுவாக இருந்தாலும் அது ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். ஆனால் கொரோனா வைரஸை ஏற்பதற்கு தயார் இல்லை. அதிலிருந்து நாங்கள் விலக வேண்டும். உங்களுக்கு நன்றாக அது விளங்கும். இந்தியாவிலே கூடுதலான பரவி வருகின்ற ஒரு காரணத்தினால் இந்தியாவுக்கு அண்மையில் உள்ள மாவட்டம் இது கிட்ட இருப்பதன் காரணமாக அதிலே நாங்கள் தப்பிக்க வேண்டும். முதலாவது அதற்காக உங்களுடைய சுகாதார அனைத்து அதாவது வசதி வாய்ப்புகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் கடந்த 3 மாதமாக இந்த கொரோனா வைரஸ் காரணமாக பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். உணவின்றி வாழ்ந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பணம் இருந்தும் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. நாங்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய உபதரம் சுய தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கல்வி ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று பணப்புழக்கத்தில் சரியான ஒரு அதாவது மந்த நிலையை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இதிலிருந்து நாங்கள் விடுபெற வேண்டும். அதற்கும் அப்பால் இன்றைய அரசாங்கம் எது பிரச்சனை வந்தாலும் தேர்தல் முக்கியம் என்ற ஒரு ரீதியிலே தேர்தல் நடத்துகின்றார்கள். இந்த தேர்தல் உண்மையிலேயே நடக்க தற்பொழுது நடக்கக்கூடாத ஒன்று. இந்த தேர்தல் அதாவது கொரோனா வைரஸுக்கான ஒரு அதாவது பின்விளைவு என்ன வரும் என்றதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த தேர்தலுக்கு பின்னர் சில வேளைகளில் இந்த வைரஸ் காரணமாக பாரிய இழப்பை நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகுவோம். ஆகையால் நாங்கள் இது ஒரு எதிர்ப்பின் மத்தியில் வைக்கின்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம். அரசாங்கம் அதாவது தன்னுடைய சர்வாதீன போக்கு வைத்து அவர்கள் சர்வாதிகார முறையில இந்த தேர்தலை நடத்துகின்றார்கள். இதற்காக எதிர்கட்சியில் இருக்கின்ற வேட்பாளர் அதாவது உறுப்பினர்களோ அல்லது வெளியிலிருந்து புதுசாக வருகின்ற வேட்பாளர்கள் கூடி ஆளுங்கட்சியில் இருக்கின்ற வேட்பாளர் கூடி எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் ஜனாதிபதி அவர்கள் அவர் தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தலை சந்திக்க இருக்கின்றனர். ஆகையால் உங்களுக்கு தெரியும் அது இந்த பின்விளைவு என்ன என்று சொல்லி. அவர்களுக்கு வேணும் அரசாங்கம் ஆட்சி. ஆனால் எங்களுக்கு வேணும் எங்களுடைய இந்த வைரஸிலிருந்து நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி தப்பிக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுக்கு. இறுதி யுத்தத்துக்கு பின்னர் அவர்கள் ஆட்சியில் இருந்து எந்தவிதான நிவாரணத்தையும் வழங்கவில்லை. இன்று நிவாரணத்தை அவர்கள் சரியான முறையில் வழங்கியிருந்தால் கிட்டத்தட்ட இன்று 15 வருடங்கள் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், எங்களுடைய மக்கள் என்று ஒரு நல்ல ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பார்கள். இன்று எங்களுக்கு முன்னர் நீங்கள் இந்த கலந்துரையாடலிலே இந்த எங்களுடைய பெண்கள் கூறியதுக்கு இணங்க அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை, சுயதொழிலுக்காக அவர்களுக்கான வாழ்வாதாரம் வழங்கப்படவில்லை, அதே போல அபிவிருத்தி செய்யப்படவில்லை என்று கூறுகின்றார்கள். ஆகையால் அதை நாங்கள் இன்று எங்களுடைய அதாவது குறுகிய காலத்திலே ஆட்சியின் ஊடாக நாங்கள் நிறைய அபிவிருத்திகளை செய்திருக்கின்றோம். எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய ஆட்சி தொடர்ந்தும் தக்க வைக்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக. உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளை நாங்கள் சந்தித்து பார்த்தால் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க இல்லாட்டி அதுக்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள் அல்லது அதுக்கு பின்னர் வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதற்கு பின்னர் எங்களுடைய மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளால் தான் ஜனாதிபதியானார்கள். ஆனால் இன்று நீங்கள் பாருங்கள் இன்றைய ஜனாதிபதி பெரும்பான்மையின மக்களின் வாக்குகளால் தான் ஜனாதிபதி ஆகியிருக்கின்றார். நாங்கள் இந்த அவர் வந்து அவிகள் வந்து தேசிய பெரும்பான்மையின மக்களாக இருக்கின்றார்கள். நாங்களும் அந்த தேசியத்தில் ஒரு 2வது இன மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாக்குகள் அதாவது தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் தான் நிர்ணயிக்கின்றன. ஆனால் அவர்கள் இனவாதம் மதவாதத்தை தூண்டி அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு அளிக்க விடாது பெரும்பான்மை வாக்குகளை தக்க வைத்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த வாக்கை பெரும்பான்மை இனத்தவர்கள் அந்த கட்சிக்கு வாக்களித்து இன்று ஐக்கிய தேசிய அதாவது பொதுஜன பெரும்பான்மை முன்னணி ஆட்சி அமைத்திருக்கின்றது. அவர்கள் கடந்த காலத்திலே தேர்தல் பிரச்சாரத்திலே நாட்டை காக்க வேண்டும் என்பது ஒரு சொல்லை பாவித்து தான் வாக்கு எடுத்திருக்கின்றார்கள். இன்று என்னத்தை பாவிக்கின்றார்கள், கட்சியை காக்க வேண்டும், கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனால் எங்களுக்கு கட்சியை காப்பாற்ற வேண்டிய நிலையும் இல்லை, அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை எங்களுக்கு இல்லை, எங்களுடைய மக்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், அதுதான் எங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகையால் எங்களுடைய இந்த குறுகிய காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்திலே முதலாவது தமிழிலே தேசிய கீதத்தை ஒலிக்க வைத்து அதாவது நாங்கள் தேசிய கீதத்தை இசைத்தோம் தமிழிலே. அதற்கு பின்னர் வலிவடக்கில் உள்ள பிரதேசங்கள் தொடக்கம் எங்களுடைய கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா அம்பார பேட்டரிகளோ திருவோணமலை போன்ற மாவட்டங்களில் அதாவது இராணுவத்துக்கு இந்த கட்டுப்பாட்டுகள் இருந்த எங்களுடைய காணிகளை குறுகிய காலத்திலே மக்களின் பாவனைக்காக அவர்களுடைய உறுதி காணியாக இருக்கலாம்
அந்த வேளையில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்திருந்தார் இன்று தீர்வை நாங்கள் பெற்றிருப்போம் இன்று எங்களுடைய முன் கடந்த காலங்களில் இதை வடக்கு கிழக்கு ஆண்டு கொண்டிருந்த தலைவர் இன்று இந்த 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 வடக்கு கிழக்குக்கு ஒரு ஆளுநராகவும் இருந்திருப்பார் அந்த தலைவர் உட்பட நாங்கள் இழந்த உறவுகள் முள்ளிவாய்க்காலிலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எங்களுடைய உறவுகள் நாங்கள் இழந்திருக்கின்றோம் அதிலே படுகொலை செய்ய அதாவது இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகையால் உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளை இனங்கண்டார்களா அல்லது அப்பாவி பொதுமக்களை இனங்கண்டார்களா அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே ஒருதலை பட்சமாக அந்த வேளைகளில் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அதற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த வேளைகளில் மாற்றுத்திறனாளிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் இன்று பெண்களை நீங்கள் பாருங்கள் அங்குள்ள பெண்களை பார்க்கும்போது அவர்களுடைய கண்கள் இழக்கப்பட்ட நிலை காதுகள் இழக்கப்பட்ட நிலை அவர்களுடைய அதாவது அங்கங்கள் அவயவங்கள் இழக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் अटयापी அவர்களை ஒரு அளவு நாங்கள் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 125 அதாவது 35 விதத்துக்குமான அபிவிருத்திகள் மூலம் நாங்கள் அபிவிருத்தி செய்து கொடுத்திருக்கின்றோம் ஆனால் தொடர்வதற்கு முன்னால் எங்களுடைய ஆட்சி செயலிழந்து விட்டது அந்த ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக நாங்கள் எங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதற்கு பின்னரும் 2015 ஜனவரி 8 எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் கடந்த 5 வருடங்களிலும் ஆட்சியில் இருந்த எங்களுடைய ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் 4 வருடங்கள் நிறைவேறுகின்ற நிலையில் அரசியல் ஜாப்பை கொண்டு வந்து அரசியல் வரைபடத்தை வரைந்து அதற்கான முழு வேலை திட்டங்களையும் அவர்கள் செய்து பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கின்ற வேளைகளில் இந்த கடந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த தீர்வு சம்பந்தமாக பிரதமர் அவர்கள் இவர்களுக்கு வழங்கப் போகின்றார் என்று அவர் அந்த தீர்வை முறியடிப்பதற்காக அவர் ஆட்சியை மாற்றினார் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு அந்த ஆட்சியை அதாவது பிரதமர் பதவியை கொடுத்து அமைச்சு பதவிகளை மாற்றி செயலாளர்களை மாற்றி 52 நாள் நாங்கள் போராடிய வரலாறு நீங்கள் சர்வதேசம் இந்த நாடு இந்த மக்கள் புலம்பெயர் மக்கள் அனைவரும் அறிந்த உண்மை ஆகையால் அதற்கு பின்னர் நாங்கள் எங்களுடைய 19வது திருத்த சட்டத்துக்கு அமைய 4.5 வருடங்களுக்கு பின்னர் தான் அந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் அதற்கு முன்னர் கலைப்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை பெரும்பான்மை வாக்குகளை பாராளுமன்றத்தில் அளித்து நாங்கள் அந்த 19வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்தோம் இந்த 19வது திருத்த சட்டம் தான் உங்களுக்கு தெரியும் இன்று ஜனாதிபதியே தலை தூக்க விடாது தடுத்து நிறுத்தி இருக்கின்றது இந்த 19வது திருத்த சட்டத்தை அவர்கள் நிராகரிப்பதற்கு பெரும்பான்மையாக அதாவது 2/3 தங்களுக்கு தேவை என்று அவர்கள் இனவாதத்தை தூண்டுகின்றார்கள் எப்படி இனவாதத்தை தூண்டுகின்றார்கள் இது பௌத்த நாடு இது பௌத்த சமயம் ஆகையால பௌத்த மக்கள் தான் பேரினவாத மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி இனவாதத்தை தூண்டி அவர்கள் தங்களுடைய ஆட்சிக்கு கீழ் அதிகாரத்துக்கு கீழ் எங்களை வாழ்வதற்கு அவர்கள் அந்த தங்களுடைய ஆசனங்களை தக்க வைப்பதற்கான முழு பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் எங்களுக்கு கட்டாயம் போலீஸ் அதிகாரம் வேணும் அதே போல காணி அதிகாரம் வேணும் இவைகளை நாங்கள் 13வது திருத்த சட்டத்தின்படி கட்டாயம் கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் தீர்வு கட்டாயம் இன்றி அமையாத ஒன்று உங்களுக்கு தெரியும் இறுதி யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் என்ன செய்தார்கள் இந்த இங்கே வடக்கு கிழக்குக்கு போத வஸ்தை அனுப்பினார்கள் அபிவிருத்தி செய்யல முன்னாள் போராளிகள் கைவிடப்பட்ட நிலை பெண்களை தலைமுத்தமாக கொண்ட குடும்பங்கள் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கில் 90,000 பேர் அதே போல சிறுவர்கள் பெற்றோர்கள் இறந்து 6,000 பேர் இந்த வடக்கு மாகாணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இல்லை அபிவிருத்தியும் இல்லை இளைஞர் ஜோதிகளுக்கான வேலை வாய்ப்பு கூட அளிக்கப்படவில்லை அந்த வேலை வாய்ப்பு கூட தெற்கிலிருந்து தான் இந்த வடக்கு மாகாணத்தில் உள்ள வெட்டிடங்கள் நிரப்பப்பட்டன அவர்களுக்கு நிரந்தர நியமனம் பெற்றதன் பின்னர் மீண்டும் அவர்கள் சொந்த மாகாணங்களுக்கு சொந்த மாவட்டங்களுக்கு சென்ற வரலாறு 2015 ஜனவரி 8க்கு முன்னர் இருந்த ஆனால் நாங்கள் அதை மாற்றி அமைத்திருக்கிறோம் இந்த ஆட்சியின் ஆட்சிக்கு அப்பால் அந்த ஆட்சிக்கு பின்னர் நாங்கள் இவைகளை தடுத்து நிறுத்தினோம் இந்த வேலை வாய்ப்புகளை கூடி இங்குள்ள இளைஞர் யுவதிகள் தான் பெற்றார்கள் இங்குள்ளவர்களுக்கு தான் அந்த அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது அதே போல உங்களுக்கு தெரியும் இறுதி கட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்ற வேளைகளில் யாழ் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட செயற்திட்ட உதவியாளர்கள் 999 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டு அவர்களுடைய நியமனம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த நியமனம் வழங்கப்பட்ட விதம் வந்து அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டு அவர்கள் சட்டப்படி அந்த வர்த்தமானிக்கு இணங்க தங்களுடைய வெற்றிடங்கள் அதாவது போம்களை எடுத்து அவர்கள் நிரப்பி அங்கே அனுப்பி அதற்கு பின்னர் நிதியமைச்சிலே நிதிகள் ஒதுக்கப்பட்டு அமைச்சரவையிலே அமைச்சரவை பத்திரம் போடப்பட்டு அதற்கான முழு
ஒழுங்கலும் செய்யப்பட்டு அவர்கள் எழுத்து பரீட்சையை சந்தித்து அதற்கு பின்னர் நேர்முக பரீட்சையை சந்தித்து அதற்கு அப்பால் தான் அவர்களுக்கான நியமனம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த நியமனங்களை கூட சர்வாதிகார போக்கிலே இன்றைய ஜனாதிபதி ரத்து செய்து வைத்திருக்கிறார். இந்த நியமனத்தை வழங்க முடியாத ஜனாதிபதி இன்று என்ன செய்கிறார்? நேற்று நேற்று முன்தினம் இன்று அவர் இந்த வடக்கு மாகாணத்திலே யாழ் மாவட்டத்திலே எங்களுடைய வெளிவடக்கு பிரதேசம் அதேபோல எங்களுடைய மானிப்ப தொகுதிக்கு உட்பட்ட இடங்களிலே இராணுவம் வீடுகளுக்கு சென்று மங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறோம் என்று சொல்லி சுய விவர கோவைகளை அவர்கள் கோருகின்றனர். இது என்ன? அவர்கள் இன்று தங்களுக்குரிய வாக்கு வங்கிகளை தக்க வைப்பதற்கான முழு நோக்கமும் தவிர எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதற்கல்ல. இவர்கள் விரும்பினாலோ விருப்பமில்லையோ விகிதாசாரத்தில் வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும். நான் இதை இந்த ஊடகங்களின் ஊடாகவும் மக்களின் ஊடாகவும் ஜனாதிபதிக்கு அறிவித்துக் கொள்கிறேன். அதற்கும் அப்பால் நீங்க இந்த சுய விவர கோவைகளை அதாவது மக்களிடமோ அல்லது இளைஞர் யுவதிகளிடம் தேடாது. இந்த ஆயிரம் பட்ட அந்த ஆயிரம் சேர்த்திட்ட உதவியாளர்களுக்கான அந்த நியமனத்தை உடனடியாக நீங்கள் வழங்குங்கள். உடனடியாக அந்த இளைஞர் யுவதிகள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். அது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய இளைஞர் யுவதிகள் அந்த மாவட்டத்திலே அந்த பிரதேசத்திலே அந்த கிராமத்திலே வேலை செய்ய வேண்டும். நாங்கள் அந்த அடிப்படையை தான் நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். இந்த இடத்தில் பார்க்கும்போது எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் விகிதாசாரத்துக்கு அப்பால் உண்மையிலேயே 600 வெற்றிடங்கள் தான் இங்கே போடப்பட்டிருந்தன. ஆனால் நாங்கள் அந்த வெற்றிடத்தையும் மீறி எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு 999 இளைஞர் யுவதிகளை அந்த வெற்றிடத்திலே நாங்கள் நிரப்பி கொடுத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இவர்களை ஒவ்வொரு இடத்திலே வெளியில் விடாது. இதுக்குள்ளே அபிவிருத்தி நோக்கத்தோடு அவர்கள் வேலை வாய்ப்பு செல்ல வேண்டும். இதற்கு அப்பால் இந்த செயற்திட்ட உதவியாளர் என்று பார்த்தால் நீங்கள் உண்மையிலே பார்க்க வேண்டும். சில பேர் அவர்கள் குடும்பக்காரர்களாக இருக்கின்றார்கள். சில வேளைகளில் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைக்கு தாய் தகப்பனாக இருக்கின்றார்கள். இவர்கள் எப்படி இந்த வேலையை எடுத்துவிட்டு வேறு மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும்? செல்ல முடியாது. குடும்பம் குலைந்துவிடும். பிள்ளைகள் இன்று தாய் தகப்பனற்ற நிலையில் அவர்கள் வீதியிலே வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆகையால் இவைகளை உணர்ந்து இந்த கடந்த கால அரசாங்கம் எப்படி அந்த நியமனங்களை வழங்கினது அதை ரத்து செய்திருக்கின்றார் ஜனாதிபதி. அவர் உடனடியாக உண்மையான ஜனாதிபதியாக இருந்தார். தமிழ் சிங்கள முஸ்லிம் மூவின மக்களும் வாழ்கின்ற நாடு. இந்த நாட்டிலே அவர் யார் வாக்களித்தார் யார் வாக்களிப்பதில்லை என்பதை கண்டுபிடிக்க முடியாது. வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த சிறுபான்மையின மக்களும் வாக்களித்து தான் இருக்கின்றார்கள். யாழ் மாவட்டத்திலே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 20,000 வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்டத்திலே 6,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இதே போல வன்னி மாவட்டம் அதுக்கும் அப்பால் மட்டக்களப்பு அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் அம்பாறை மாவட்டங்களிலே பல வாக்குகளை அவர் பெற்றுத்தான் அவர் ஜனாதிபதியாயிருக்கின்றார். ஆனால் அவர் இனவாதத்தை தூண்டுகின்றார். அவர் உண்மையான ஜனாதிபதிக்கு நாங்கள் எங்களுடைய மன அழுத்தம் இந்த இளைஞர் ஜோதிகளுக்கான அழுத்தம் எனக்கு பாரிய அழுத்தம் இருக்கின்றது. நான் அந்த வேளைகளில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அந்த கிட்டத்தட்ட 3,000 இளைஞர் யுவதிகளுக்கு இந்த செயற்திட்ட உதவியாளர் நியமனத்தை வழங்குவதற்கான முழு இதுவும் ஆயத்தமும் செய்யப்பட்டு நியமனங்கள் வழங்கப்பட்ட வேளைகளில் அவர்கள் இழந்து என்று நிற்கதியாக இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த நியமனத்தை முதல் வழங்குங்கள். இதற்கு பின்னர் நீங்கள் சுய விவர கோவைகளை நீங்கள் சேகரிங்கள். சுய விவர கோவை சேகரிப்பதற்கும் ஒரு 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 கட்டுக்கோப்பு இருக்கின்றது. அதை நீங்கள் அதாவது சட்ட ரீதியாக வர்த்தமானியிலே பிரசுரியுங்கள். சட்ட ரீதியாக அவர்கள் அதை அதை நட அந்த அவைகளை கை கொண்டு அதன் ஊடாக அவர்கள் எழுத்து பரீட்சை நேர்முக பரீட்சைக்கு சென்று அதன் மூலம் வேலை வாய்ப்பை வழியுங்கள். அது எந்த கட்சியாக இருக்கலாம் எந்த இடமாக இருக்கலாம் அது எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாக்கு வங்கிகளை தக்க வைப்பதற்கும் உங்களுடைய ஆட்சிகளை கைப்பற்றுவதற்கும் பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றி கிட்டத்தட்ட 150 ஆசனங்களை எடுத்து நீங்கள் அந்த 19வது திருத்த சட்டத்தை நீக்கி பெரும்பான்மையின மக்கள் இங்கு மட்டும் வாழ்கின்றார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக செய்கின்ற ஒன்று. எங்களுடைய மக்கள் எங்களுடைய இளைஞர் யுவதிகள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய வாக்குகள் வீணாக செல்லக்கூடாது. இன்று பாருங்கள், பாராளுமன்ற தேர்தலுக்காக 33 வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் பெரும்பான்மை கட்சிகளும் இருக்கின்றன, சிறுபான்மை கட்சிகள் இருக்கின்றன, சுயேட்சை குழுக்கள் இருக்கின்றன. இந்த வாக்கு வங்கிகள் சிதறடிப்பதற்காக தெற்கிலே பணம் கொடுக்கப்பட்டு கட்சிகள் உடைக்கப்பட்டு இன்று இந்த கட்சிகள் பலவிதத்திலே கட்சி கோர்வையிலே போட்டியிடுகின்றார்கள். நீங்கள் அளிக்கின்ற வாக்குகளை நீங்கள் முதலாவது சிந்திக்க வேண்டும். இந்த அளிக்கிற வாக்கு நாங்கள் யாருக்கு அளிக்க இருக்கின்றோம்? அவர் உண்மையிலேயே பாராளுமன்றத்துக்கு செல்வாரா? அவர் எந்த கட்சியில் இருக்கின்றார்? எப்படி அவருடைய ஆரம்ப வரலாறு வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் நீங்கள் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். அதற்காக நான் இந்த இடத்திலே உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் உங்களுடைய வாக்குகளை சிந்தாது சிதறாது
தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com